ஒடிசா மாநிலத்தில் உருளை கிழங்கை தொடர்ந்து உப்பின் விலையும் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒடிசாவில் கடந்த மாதம் 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ உருளைக்கிழங்கு தற்போது 50 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் அங்கு கடுமையான உப்பு பஞ்சம் ஏற்பட போவதாக நேற்று வதந்தி பரவியது. உருளைக்கிழங்கை போலவே உப்பும் வாங்க முடியாத அரிய பொருளாக மாறிவிடுமோ என பயந்து போன மக்கள் கூட்டம் கூட்டமாக மளிகை கடைகளை நோக்கி படையெடுத்தனர். மக்களின் பீதியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பல வியாபாரிகள் 1 கிலோ உப்பை 60 ரூபாய் வரை பேரம் பேசி விற்பனை செய்தனர். புவனேஸ்வர், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 1 கிலோ உப்பு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்டது. தேவை அதிகரித்ததால் மூட்டை மூட்டையாக குவிந்து கிடந்த உப்பு சில மணி நேரங்களிலேயே விற்று தீர்ந்தது.